ஒரே ஒரு ராணி பெற்றால் ஒன்பது பிள்ளை அந்த ஒன்பதிலே ஒன்று கூட உருப்படி இல்லை என்பது பழைய பாட்டிலுள்ள ஒரு வரி சிலர் குழந்தை இல்லை என ஏங்குகிறார்கள் பலர் பெற்ற பிள்ளை அசம்பந்தமாக இருக்கிறதே படிப்பு சரியில்லையே சேஷ்டைகளில் மட்டும் கவனம் செலுத்துகிறதே ஒழுக்கம் என்பது மருந்துக்கு கூட இல்லையே என்ற வருத்தத்தில் இருக்கிறார்கள் இதற்கெல்லாம் காரணம் பூர்வ ஜென்ம வினைதான் இந்த வினையை விரட்டுவதற்கான பரிகாரம்தான் மகாலயபட்ச அஷ்டமி விரதம் இந்த நாளில் பெற்றவர்களையும் இரத்த பந்த உறவுகளையும் இழந்தவர்கள் பகலில் பட்டினி விரதம் இருக்க வேண்டும் உடல்நிலை சரியில்லாதவர்கள் உடைத்த அரிசியில் செய்த உப்புமா பழ வகைகள் பால் சாப்பிடலாம் தங்கள் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்து அவர்கள் படத்துக்கு மாலை அணிவித்து வணங்க வேண்டும் மாலையில் பைரவர் அல்லது பிரத்யங்கிரா தேவியை வணங்கி தங்கள் குடும்பத்தை பாதுகாக்கும் வகையில் பிள்ளைகள் மனம் மாற வேண்டிக் வேண்டும் இந்த விரதத்தால் புத்திசாலி குழந்தைகளும் பிறக்கும் மகாலய பட்சத்தில் அஷ்டமி திதி மிகவும் முக்கியமானது